விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை தேர்தலுக்காக பாமக பேசுவதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது என கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காவது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். மூன்று ஆண்டு காலமாக முதலமைச்சரை பல முறை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம். அப்போதெல்லாம் இடைத்தேர்தலாம் அறிவிக்கல, இடைத்தேர்தலில் அப்படி எதுவும் இல்லை. அது இல்லாமல் கடந்த 2 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை 3 முறை சந்தித்தார். நான் முதலமைச்சரை 3 முறை இதுக்கு மட்டும்தான் சந்திச்சோம். 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் வந்து தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அதுக்கு நீங்க இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் தரவுகள் இருக்கு, அந்த தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் சொல்லிட்டு அது தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது, தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இடைத்தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பேசுறோம் சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கு. மத்திய அரசு எடுத்தாதான் நாங்கள் கொண்டு வர முடியும்னு சொல்றது, அது உள்ஒதுக்கீடு மட்டும் கிடையாது, எங்களுடைய முழுமையான கோரிக்கை என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதுல வந்து ஒரு பாட் தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு. எங்களுடைய முதன்மை கோரிக்கை என்ன, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன் நடத்தணும், முக்கியமானது என்னன்னா 2010-11 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது, ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரணும், ஏன் அது ரத்து பண்ணக்கூடாது, 9வது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு. ஆனால் அது மீறியும் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பிச்சு. அப்போ ஒரு வருஷத்தில் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 விழுக்காட்டினர், தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ பழங்குடி மக்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கிறதா, 69% வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கிறாங்களான்னு உறுதிப்படுத்தணும், அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்தி உறுதிப்படுத்துங்கன்னு 2010-11 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. இதை எண்ணிக்கை வேணா உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யலாம், எண்ணிக்கைனா செய்யலாம். அதுக்காகவாவது முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அந்த அதிகாரம் முழுமையா இருக்கு. பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாரு, சர்வே எடுத்துறாரு, அவ்வளவுதான். நீங்க சர்வே எடுத்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். அதான் நாங்க கேட்கிறோம். நாங்க சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுவும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்றாரு, சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 எடுத்தா அது நீதிமன்றம் அது ரத்து செய்யலாம், அதோ செய்யலாமா. இந்தியாவில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றாவது ரத்து பண்ணிருக்காங்களா, எதுவுமே கிடையாது. பீகார்ல எடுத்த கணக்கெடுப்பு கூட நீதிமன்றம் ரத்து பண்ணல. பாமக இப்ப மட்டும் இல்ல, நாங்க பாமக 45 வருஷமா நாங்க அழுத்தம் கொடுத்துதான் இருக்கோம், நாங்க கொடுக்க தான் போறோம். நாங்க கேட்கறது உங்க கடமையை நீங்க பண்ணுங்க, ஏன் தட்டி கழிக்கிறீங்க. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution.